அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஃபுட் ஹிஸ்ட்ரி. ஃபுட் ஹிஸ்ட்ரியில் இன்றைக்கி நான் யாரை உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, அக்ஷய்குமார் அவரோட உணவு முறை பழக்க வழக்கங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமாங்க, அக்ஷய்குமார் பாலிவுட்டில் மிகப்பெரிய ஹீரோ. அவர் வந்து இன்றைக்கி எப்படி எப்படிலாம் சாப்பிட்றாரு, எப்படி இப்படிலாம் இருக்கிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அவர் வந்து சிகரெட்லாம் அதிகமாக குடிக்க மாட்டாருங்க, அதே போல் ஆளுகாலும் குடிக்க மாட்டார். ஏன்னா அவர் உடம்பு மேலே அதிகமான அக்கறை எடுத்துக்குவார். இரண்டாவது, அவர் காலையிலேயே 5 மணிக்கே எழுந்திரிச்சுருவாருங்க. 5 மணிக்கே முன்னாடி எழுந்திரிச்சு எக்ஸசைஸ்லாம் செஞ்சுருவாருங்க. அப்போ தான் உடம்பு எப்போதும் ஆரோக்கியமாக இருக்குன்னு அவருக்கு நம்பிக்கை. ரெண்டாவது, மனசும் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்பிக்கைக்காக அவர் எப்போதும் யோகா செய்வாருங்க. அது மட்டும் இல்லாமல் 5 மணிக்கு எழுந்திரிச்சினாலும் சீக்கிரமேவும் குளிச்சிருவார். அப்போ தான் அவருக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கணும் வேறு சொல்லுவார். ரெண்டாவது, அவருக்கு சாப்பாடுங்கிறது ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா தாய் கிரீன் கறி தாங்க. அதில் எந்த பொருள் இருந்தாலும் அதில் தொட்டு நினச்சி சாப்பிட்றது அவருக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. இப்போ ரெண்டாவது, காலையில் அவர் வந்து சப்பாத்தி அதிகமாக சாப்பிடுவார். அதே போல் 1 கிளாஸ் மில்க் நல்லா குடிப்பாருங்க. ரெண்டாவது, அது மட்டும் இல்லாமல் பரோட்டாவும் அதிகமாக சாப்பிடுவாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் பரோட்டாங்கிறது நம்மளுக்கு வந்து உடம்புக்கு மிகப்பெரிய தீங்கானது, அதுமாரிவே தவிர்க்கிறது நல்லது. அதே போல் வந்து மிட் டேயில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாருங்க அதிகமாக. அது ஃப்ரூட்ஸு, அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது பாதாம், முந்திரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அப்படி சாப்பிடுவாராங்க. அதெல்லாம் ஒரு 100 தினி பண்ணுற மாதிரி வச்சுக்கிங்களேன், அவ்வளோதான். அப்புறம் மிக்சடு வெஜிடபிள்ஸ், அதாவது வெஜிடபிளாக கட்டி கட்டி அப்படியே கட் பண்ணி அப்படியே பவுலில் வச்சுருப்பாங்க, அதை எடுத்து சாப்பிடுவார். அவ்வளோதான். அப்புறம் மதியம் பார்த்திங்கன்னா ரொட்டி, தால், 1 கப் ஆஃப் வெஜிடபிள்ஸ், அப்புறம் தாகி, அப்புறம் பாயில்டு ஸ்ட்ரீம்டு சிக்கன்ஸ், இதெல்லாம் சாப்பிடுவாருங்க. என்னடா பாயில்டு ஸ்டீம்டு சிக்கன் சொல்கிறேன்னு வேறு சாப்பிட்ணும் நினச்சிடாதீங்க. இதனால் கட் பண்ணி இட்லி மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒன்றும் இல்லை, இந்த அவிச்சு வச்ச ஒரு சிக்கன் வகை தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் நிறைந்த சாப்பாடாக சாப்பிடுவாருங்க. அதில் நிறையா வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் நிறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூப்பு குடிக்கிறதுல இவர் மன்னாதி மன்னன் போல் இருக்குங்க. சூப்பு அதிகமாக அவர் சாப்பிடுவார் போல் இருக்குங்க. அதுவும் வெஜிடபிள் சூப்புன்ஸ் தான் இன்னும் அதிகமாக சாப்பிடுவார். ஆமாங்க, காலையில் அவர் வந்து 8 மணிக்கு சாப்பிடுவார், ராத்திரியும் 8 மணிக்கு சாப்பிட்டுருவாராங்க, மதியம் 1 மணிக்கு சாப்பிட்டுருவாராங்க. ஆமாங்க, ஏன்னா உணவில் இவர் கரெக்டாக இருப்பாராம். உணவு என்றைக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கோ அப்போது உடம்பும் சரியாக இருக்குன்னு சொல்லுவார். இன்றைக்கி நான் தேங்காய் அப்படின்னு பெயர் காரணம் வரேன்னு சொல்கிறதும் பாருங்களேன். எப்படின்னா தேங்காய் அப்படிங்கிற தேங் ப்ளஸ் காய் அப்படி இருக்குல்ல, தேங் அப்படிங்கிறத பிரிச்சிட்டிங்கன்னா தேங்கினா தேக்கம், ஒரு தேக்கம், ஒரு நீரை தேக்கி வச்சிருக்க ஒரு தேக்கம் அது போல் இருக்கும். அது தண்ணீரை வந்து தேங்காயை தேக்கி வச்சுருக்கனால அது தேங்காயின்னு வந்திருக்கு. என்னடா இவன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாங்க, கடுப்பாகாதீங்க. அதோட இன்னொரு பெரிய விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், இங்கிலீஷில் எப்படி கோகோனட் அப்படின்னு வந்துச்சுன்னு பாருங்கள், தமிழில் இருக்கிறதுல கோகோனட் அப்படியே தமிழில் எழுத்துங்க. கோ ரெட்டகம் போட்டு காணா போட்டு துணக்கால போடுங்கன்னா அதானே கோகோனட் கோ வரும். அந்த கோவில் இருக்கிற அந்த ரெட்டை கோம்பில் இருக்கிற மேலே ஒரு உருண்டையும் கீழே ஒரு உருண்டையும் அப்படியே எடுத்திங்கன்னு வச்சுக்கிட்டேன், அது சீ மாதிரி வந்துடும். அந்த இருக்கிற மேலே இருக்கிற அந்த 2 உருண்டையும் தான் தேங்காய் வெட்டின பிறகு அப்படி ரெண்டாக பிரிஞ்சு வரும்போது இங்கிட்டு ரவுண்டாகவும் அங்கிட்டு ஒரு ரவுண்டாகவும் வரும் பார்த்திங்களா, அப்படி 2 மேட்ச் ஆகுதா, அதான் கோப். அது நட்டு எப்படி வந்துச்சு, ரெண்டையும் சேர்த்தோம்னா பிளாக் ஆகுமா, அதான் நட்டு, அதான் கோக் நட். அது 2 உருண்டையும் எடுத்தால் சீ வந்துடும். அதனால் சீயை வந்து கோகோனட்டுக்கு பயன்படுத்திட்டாங்க. அந்த ரெட்டகோம்பில் இருக்கிற 2 உருண்டையும் தான் தமிழில் இருக்கிற கோகோனட்டு. இப்படி பேர் வந்துச்சு, புரிஞ்சதா உங்களுக்கு? எப்படி தமிழ்நாட்டிலிருந்து கோகோனட்டு தேங்காயையும் சீ கோகோனட்டுக்கு உருவாக்குற சீயும் எப்படி அந்த இங்கிலீஷ் லெட்டரையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க பார்த்திங்க, ஆங்கில நாட்டுக்காரங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இது போன்ற இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லி கடுப்பாகிறாதீங்க, இது ஒரு காமெடிக்கு தான். இது போன்ற தகவல் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பக்கத்தில் இருக்கிற பெல்சிமில் ரீச் பண்ணுங்கள். இதை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அல்லது ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் மொதல் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.